பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவனுள்ள தேவன் உங்களை இம்மட்டும் கிருபையாய் காத்திருக்கிறார். இனிமேலும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். மனம் தளர்ந்து விடாதீர்கள். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் சொல்லிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒருவரையும் கைவிட்டதில்லை. இன்றைக்கும் நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த சிந்தனை துளிகளை நாம் ஆரம்பிக்கலாமா? நல்ல பிதாவையும் நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை உயிர்ப்பித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைத்திருக்கிறது. இன்றும் வாழ்வு தரும் வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்கள் மகிமையின் கரத்தில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்வோம். என் தேவனாகிய கர்த்தருடைய நன்மை செய்யும் கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்படியாக, இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மிகவும் எளிமையான ஒரு மனிதனை பற்றியதான எதிர்காலமும், அதே மாதிரி சிறுமைப்பட்ட மனுஷருடைய சூழ்நிலையையும் பற்றி நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தை பொறுத்தளவிலே ஒரு எளிய மனிதன் ஒருவன் இருந்தால் அந்த மனிதனை ஏளனம் செய்வதற்கும் பரிகாசம் செய்வதற்கும் பலர் இருப்பார்கள். ஆனால் எளிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எளியவனை ஒரு மனிதனாக கையாளக்கூடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமியில உலகத்தாரே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை, அருள் இல்லாதற்கு இல்லாருக்கு அவ்வுலக இல்லை என்பார்கள். ஆனால் ஒரு எளியவன் அவனிடத்தில் என்ன பொருள் இருக்க முடியும்? ஒரு எளியவன் அவனிடத்துல என்ன வலிமை இருக்க முடியும்? ஒரு எளியவன் அவனிடத்துல என்ன கௌரவம் இருக்க முடியும்? ஒரு எளியவன் அவனை சமுதாயத்துல யார் இன்றைக்கு மதிக்கிறார்கள்? ஆனால் அப்படி ஒரு எளியவனை கூட சமுதாயத்துல சமநிலையிலே பார்க்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உதாரணத்திற்கு ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவனிடத்துல ஒரு முறை வந்தான். அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும்படி செய்யும், அது உமால் ஆகும் என்று சொன்னான் குஷ்டரோகி. நமக்கு தெரிந்து இந்த நாட்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கூட, குஷ்டரோகத்திற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நாட்களிலே கூட குஷ்டரோகிகளை மனிதர்கள் ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு எளியவனை அப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒரு வலிய ஒரு மனிதனை அணுகிவிட முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அகிலத்தையும் உண்டாக்கினவர், அகிலத்தையும் ஆளுகிறவர், அகிலத்தின் மேல அதிகாரம் உடைய ஒருவர். இந்த குஷ்டரோகி அவன் பாளையத்துக்கு புறம்பு இருக்கிறான். அவனை ஜனங்கள் யாரும் கட்டி அணைக்க மாட்டார்கள். அவனை யாருமே விரும்பவும் மாட்டார்கள். அவன் அந்த வழியில வந்து விட்டால் எங்களுக்கு அந்த தொற்று வந்துவிடும் என்று சொல்லி கூட ஒன்று அவனை கல்லறிந்து விரட்டலாம். அந்த நாட்கள் அப்படித்தான் நடந்திருக்கு. அல்லது ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லி ஒரு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜனங்கள் ஓடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? அவனை கிட்ட போய் யாருமே தொடாத ஒருவனை, அவனுடைய வஸ்திரமும் சிறப்பானதாக இருந்திருக்க வாய்ப்பில்லை, அவனுடைய அந்தஸ்தும் சிறப்பானதாக இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பில்லை, அவனுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல சௌகரியமுள்ள வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. எல்லா நிலையிலும் ஒரு கடைநிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். காரணம் அந்த குஷ்டரோகம். அவனுக்கு உழைக்க பலன் இல்லாமல் இல்லை, அவனுடைய குஷ்டரோகம் அவனை கடைநிலைக்கு தள்ளிவிட்டது, கடைநிலையை விட மோசமான நிலைமைக்கு தள்ளிவிட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு அவன் மேல் மனதுருகி அவனுக்கு கிட்ட போய் அவனுடைய கைகளை அப்படி பிடித்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, அவ்வளவுதான். அவனுடைய சரீரம் முழுவதும் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாமிசம் போல மாறி, அவனுடைய கைகளெல்லாம் குஷ்டத்தினாலே குறுகி கிடந்த கைகளெல்லாம்
அப்படியே நிமிர்ந்து இப்போ நம்முடைய கைகளைப் போல செயல்படக்கூடிய கைகளாக விரல்களாக உருவமாக மாறிவிட்டது. இது யாரால் முடியும்? இதெல்லாம் இன்னைக்கு எவனால் செஞ்சிருப்பான்? அந்த நாட்டில் தங்களை பெரிய மகான்கள் என்று சொல்லி தலையில தொப்பியும் தலப்பாகைகளையும் வச்சுக்கிட்டு பெரிய பீத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, எவனாலும் செஞ்சிருப்பானா? என் ஆண்டவர் இயேசு செய்தான், அதற்கு பிறகு அன்னை தெரேசா செய்தார்கள், கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மிஷினரிகள் சென்று அவர்களுடைய புண்களை கழுவி அவர்களுக்கு மருந்துகளை கொடுத்து அவர்களை குணமாக்கி உணவு கொடுத்து உணவு ஊட்டி விட்டு பார்த்திருக்கிறார்கள். இது தேவனுடைய அன்பு மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். இந்த உலகத்தில் யாரும் அப்படி செய்ய முடியாது. என்னை கேட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் சமுதாயத்தில் எளியவராக பயப்படாதீங்க. சமுதாயம் உங்களுக்கு உரிய மரியாதையோ அந்தஸ்தையோ கொடுக்கவில்லை, அல்லது சமுதாயத்தில் எனக்கு ஒரு சிறப்பான ஸ்தானம் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்தானம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளும் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் பிரித்தாளுகிற ஏற்றத்தாழ்வுகளும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை எளியவனை ஒரு சரகாச்சாரத்துக்காக மட்டும் ஆண்டவர் செய்யலை. அவர்களை அவர் என்ன, அவரிடத்துல வந்தவர்கள் எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் கிடையாது. அவரை வந்து தொட்டவங்கெல்லாம் ஆஸ்தியெல்லாம் விற்று சற்றாகிலும் குணமடையாத ஒரு பெரும்பாலுடைய ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார். அப்போ சமுதாயத்தில் எல்லாம் தள்ளப்பட்டவங்க, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, மறக்கப்பட்டவங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கடைநிலையை காட்டிலும் மோசமான நிலையில் இருந்தவர்களை கூட ஆண்டவர் அரவணைத்தார். என்ன ஆச்சரியம்! இப்படி ஒரு அன்பை இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. அதனால தான் என்னுடைய வேதம் தைரியமாக சொல்லுகிறது, என்னென்ன, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த சமுதாயத்தில் நான் வசிக்கிற கிராமத்தில், நான் வசிக்கிற பட்டணத்தில், நான் வசிக்கிற நாட்டில் எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்தோ அதிகாரமோ இல்லை, சௌகரியமோ வாய்ப்போ இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குரிய அந்தஸ்தையும் உங்களுக்குரிய ஸ்தானத்தையும் உங்களுக்குரிய உயர்வையும் தேவன் வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் ஒரு எளிமையான சூழ்நிலையில இருக்கலாம், எளிமைக்கும் ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. உங்களுடைய மனசு தான் காரணம். ஒருவேளை நீங்க எளிமையாக இல்லை, உங்களுடைய பட்டணத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் எதுக்குமே குறைச்சல் இல்லை. உங்களையும் அவர் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? நீங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாவே போதும், அவர் உங்களை நேசிப்பார். எளியவனுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுத்து உயர்த்துகிறாரோ அதே ஸ்தானத்தை ஐஸ்வர்யவானுக்கும் கொடுத்து உயர்த்துவார். ஏன்னா நீங்க ஐஸ்வர்யத்தை மாத்திரம் நம்பி இருந்தால் அது நடக்காது. ஐஸ்வர்யத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஆண்டவரை ஒரு மகிமையான ராஜாவாக நீங்க எண்ணுவீர்களே. ஆனால் உங்களுக்கு எளியவர்களுக்கான ஸ்தானத்தை கொடுக்கும்போது அவர் அங்கே உங்களை வைத்து பார்ப்பார், இன்னமும் உங்களை உயர்த்துவார், இன்னமும் உங்களை மேன்மையாக வைப்பார். எனக்கு தெரிந்த நிறைய பேர் கோடிக்கணக்காக அவர்கள் வரி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பணக்காரர்கள் கூட இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிறார்கள். எனக்கு அன்பான ஒரு ஐயா உண்டு. சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல வியாபாரி, அதே சமயத்தில் ஒரு அகில உலக அளவில் அவர்களுடைய வியாபாரம் விஸ்தாரணமாக இருக்கிறது. நான் ஒரு முறை அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே போன உடனே அவருடைய மகன் இருந்தார். அவர்கிட்ட அவர் கோடிக்கணக்கான பணம் வரி செலுத்தக்கூடிய ஒரு பணக்காரர், அவர்கிட்ட இருந்த அதே தாழ்மை அவருடைய மகன், அவருடைய மருமகள், அவருடைய மனைவி அவர்களிடத்திலெல்லாம் இருந்தது. என்னை அன்போடு வரவேற்றார்கள். எனக்கு ஒரு ஏசி அறையில்
அமர வைத்து எனக்கான ஸ்தானத்தை கொடுத்தார்கள். ஊழியக்காரன் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார்கள். கொஞ்ச நேரம் அங்கே இருக்கும்போது என்னை பராமரிக்கிறதுக்கு டீ காஃபி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்தேன். பிறகு அருமையான ஐயா அவர்களும் வந்தார். மிக தாழ்மையோடு கூட என்னோடு கூட ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பிறகு அவர் சொன்னார், ஐயா இந்த ஊருக்கு நான் வரும்போது ஒரு அரைக்கால் ட்ரௌசர் போட்டிருந்தேன். ஆண்டவரை தேடின போது ஆண்டவர் என்னை, நான் ஒரு சாதாரண கூலிக்காரனாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன், ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்தேன். ஜெபிக்கிறதிலும் ஆலயம் செல்வதிலும் ஆண்டவருக்கு கொடுப்பதிலும் நான் உண்மையாக இருந்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு இத்தனையான விஸ்தாரமான எங்களுடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். அகில உலகத்தில் அமெரிக்காவில் கூட உலக சந்தையில் இவர்களுடைய தயாரிப்பு போய் இந்த இவர்களுடைய தயாரிப்புக்கு போட்டி போட முடியாத அளவுக்கு மற்ற பொருட்கள் தோற்று போனது. அப்படி ஒரு நல்ல ஒரு உலக சந்தையில் அவர்களுடைய மதிப்பு உயர்ந்தது. ஆனால் கூட பாருங்க, அவருடைய பழைய நிலைமையை பேசிக்கிட்டு இருந்தார். நான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இத்தனை கோடிக்கணக்கில் அரசாங்கத்துக்கே வரி செலுத்தக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர், அவர் பழச நான் இப்படி வந்தேன், இப்படி என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் பாருங்க. அந்த எளிமை அந்த பணக்காரணத்தில் இருந்தது. ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே எளிமையானவராக இருந்தால் அந்த எளிமை போதும். ஒருவேளை நீங்கள் பணக்காரராக இருந்து என்னுடைய இந்த வீடியோவை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நான் சொன்னால அந்த ஐயாவுடைய எளிமை, அந்த மாதிரி ஒரு எளிமை இருந்தாவே போதும். அவருக்கு நீங்கள் தான் தேவை. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்றும் ஜீவிக்கிறவன் எளியவன் என்றும் மறைக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய சிறுமைகளை பார்த்து ஏன் அரசியல்வாதிகள் கூட அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சொல்லுகிறதுக்கெல்லாம் ஆடும்படியாக மக்களை ஆட்டி வைக்கிறார்கள். காரணம், அவருடைய சிறுமை, இன்னொரு பக்கம் அவருடைய வறுமை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சிறுமையும் வறுமையும் ஜனங்களிடத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் முன்னேறலாம் என்றால் முடியவில்லை. சமுதாயத்தில் மரியாதை இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா அவர்களே ஒரு சிறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உலகம் பார்க்கிற விதமாக என் ஆண்டவர் பார்க்கிறதில்லை, உலகம் தீர்க்கிற விதமாக என் ஆண்டவரும் தீர்க்கிறதில்லை. ஆகவே உலகம் எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கும். ஆனால் ஆண்டவரோ அப்படி அல்ல. அங்கே சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அவங்க என்ன நம்பிக்கொண்டிருப்பாங்க, என்றைக்காகிலும் எனக்கு ஒரு உயர்வு வராதா, இந்த சிறுமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய இந்த சிறுமையிலிருந்து அட்லீஸ்ட் என்னுடைய தேவைகளெல்லாம் குறைச்சல் இல்லாமல் சந்திக்கப்படுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்றெல்லாம் நினைத்து நம்பிக்கையோடு கூட இருந்திருக்கலாம். அவருடைய உழைப்பின் மேல நம்பிக்கை வைத்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படி ஒரு சிறுமையோ அல்லது அப்படி ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையிலோ நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களை உயர்த்துகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு முன்னேற்றத்தின் நோக்கம் இருக்கும். சிறுமைப்பட்ட மனுஷனுக்காகவும் இருக்கும், எளியவனுக்கும் இருக்கும். இந்த சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுக்குமான நோக்கமும் முன்னேற்றத்துக்கான எண்ணமும் திட்டமும் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே ஆண்டவர் வந்து உங்களை அங்கிருந்து தூக்கி எடுத்து, அந்த சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து, அந்த எளிமையிலிருந்து தூக்கி எடுத்து உங்களை உயர்த்துவார். நான் சொன்ன சாட்சி சொன்ன அந்த மாதிரி அந்த ஐயா அவர்களை போல உங்களை உயர்த்துவார். உயர்த்தும் போது எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனானாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கணும். நீங்கள் எளிமையிலிருந்து தூக்கிவிடப்பட்ட நிலைமையும் சிறுமையிலிருந்து தூக்கிவிடப்பட்ட நிலைமையும் உங்களை தூக்கி உயர்த்தி வைத்தவரையும் எந்த காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆனால் எளியவனை இந்த உலகத்தில் யாராவது நினைக்கிறாங்களா? இல்லை. எளியவனை நினைக்கிற நேரம் வரும், எலெக்ஷனில் தான் வரும். சிறுமைப்பட்டவனை நினைக்கிற நேரம் வரும், ஓட்டு போடுறதுக்காக தான் வரும். இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது, அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு ஐயா எனக்கு போட்டுருங்க போட்டுருங்க போட்டுருங்கன்ட்டு வருவாங்க. போட்ட பிறகு
அவங்க எங்க இருக்காங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாயிருக்கிறவர், எளியவன் என்றைக்கும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அதே மாதிரி சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை, தேவன் மேல நீங்க அவன் நம்பிக்கை வைங்க, உங்களுக்கும் வாழ்வு உண்டு, எதிர்காலம் உண்டு, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிற தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்றைக்கே அந்த எளிமை மாற, ஏழ்மை மாற, தரித்திரம் நீங்க, தேவனை நோக்கி பாருங்க. நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவர் தரித்திர கோலத்துக்கு வந்தார். அவரோ ஐஸ்வர்ய சம்பன்னர், உங்கள் நிலைமைக்கு அவர் இறங்கி வந்தார், நம்ம நிலைமைக்கு அவர் இறங்கி வந்தார். அதனால நம்மை அவர் விட்டுவிட மாட்டார், நம்மை அவர் புறக்கணிக்க மாட்டார், நம்மை அவர் தள்ளிவிட மாட்டார், நமக்கு ஒரு தீங்கு அனுமதிக்க மாட்டார். ஆக எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, அது தேவனால தான். உலகத்துல எளியவனை நினைச்சு கூட பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, சிறுமைப்பட்டவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அவன் அங்கேயே கிடந்தா தான் நமக்கு நல்லதுன்னு பணக்காரன் நினைச்சுட்டு இருப்பான், பண்ணையார் நினைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் அப்பதான் கொத்தடிமையா வச்சுட்டு இருக்க முடியும்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனால் தேவன் உங்களை கொத்தடிமைகளாக பார்க்கவில்லை, அவர்களை அடிமைகளாகவும் கூட பார்க்கவில்லை. உங்களையும் அவரோட கூட சிங்காசனத்தில் வைத்து ஆளுகை செய்கிறவர் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அவர். அப்படி ஒரு ஆண்டவரை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்களுடைய சிறுமை ஒரு போதும் உங்களை அந்த சிறுமையிலிருந்து, நம்மளால் உலகத்தாலே நம்மளை அங்கே சிறுமையிலிருந்து விடுவிக்க முடியாது. ஆனால் சிறுமையிலிருந்து விடுவிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் தான், எளிமையிலிருந்து நம்ம விடுவிக்கிற தேவன் ஆண்டவர் தான். எவ்வளவு உயர்வுக்கு நேராக போனாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும், நான் என்றைக்கும் எளிமையானவன் தான். மனதிலே எளிமையை வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே எளிமையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு எளிமையை வைத்துக் கொண்டால் ரொம்பவே நல்லது. நான் எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும் சரி, நாம் சாதாரணமாக எல்லாவற்றையுமே முன்பு இருந்தது போல யோசித்து பெருமை கொள்ளாமல், மேட்டிமை கொள்ளாமல், தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சாட்சிகளாக வளர வேண்டும். ஒரு எஸ்டேட் ஓனர் அவரை பார்க்கிறதுக்காக ஒரு பெரிய தொழில் அதிபர் வந்தார். அந்த எஸ்டேட் அதிபர் ஓனர் அவர் வந்து அவருடைய ஜீப்ல அந்த தொழில் அதிபரை, வியாபாரம் அவரிடத்திலிருந்து பொருள் வாங்குகிறவரை தன்னுடைய ஜீப்பில் அழைத்து கொண்டு போகிறதுக்கு தயாராகி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தினந்தோறும் காலையில் அவர் இரண்டு பானைகளை செய்வார். அந்த நேரத்தில் அந்த தொழில் அதிபர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் இவரிடத்தில், இவருடைய தயாரிப்புகளை வாங்கி சென்று வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்காக. அப்போது அங்கே அந்த தொழில் அதிபரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலைதோறும் இரண்டு மண்பாண்டத்தை சேர்ந்து விட்டுத்தான் அவர் தன்னுடைய எஸ்டேட்டுக்கே போவார். அவர் எல்லாம் முடிஞ்சத அந்த தொழில் அதிபர் பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு, என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கீங்க, களிமண்ணில் போய் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ சொன்னாராம், இந்த பானை செய்து தான் என்னுடைய தகப்பனார் என்னை படிக்க வைத்து, இந்த பானை செய்தது வருமானத்தில் வந்தது தான் இந்த எஸ்டேட்டில் பாதி அளவு நான் வாங்கினது. அப்போ நான் இந்த பானை செய்கிறதை மறந்து விட்டால் என்னை உண்டாக்கின தேவனை மறந்த மாதிரி இருக்கும். அதனால திரும்பவும் பலச அந்த எளிமையான வேலையை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தினந்தோறும் ரெண்டு பானைகளை செய்வேன். அதெல்லாம் செய்து முடித்து மாதத்தில் ஒரு முறை அவைகளை நான் அந்த சூளையில் சூடேற்றி அதை விற்பனைக்கு அனுப்பி வைப்பேன். அந்த பெரிய பணக்காரன் பர்ச்சேஸ் பண்ண வந்தவர் அதிர்ந்து போனார், இப்படியும் ஒரு எளிமையான மனிதன் இருக்கிறான். ஆம், உங்களை கூட கர்த்தர் அப்படி உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். உயர்த்தும் போதும் அதே மனப்பக்குவத்தில் இருங்க, அதை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களுடைய மகிமையின் பாதத்திலே நாங்கள் வருகிறோம். உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு இறக்கம் கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு எளிமையான நிலைமையிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம், சிறுமையான நிலையிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய எளிமையும் சிறுமையும் உமக்கு தெரியும். எங்களை உயர்த்துவதற்கு நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீர், எங்களை உயர்த்தும். நீர் எங்களை அப்படி உயர்த்தும் போது நாங்கள் மேட்டிமை கொள்ளாமல், பெருமை கொள்ளாமல்,
உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கும் எனக்கும் உதவி செய்தோம். எளிமையும் எளியவன் மேல் என்றைக்கும் சிந்தனையாய் இருக்கக்கூடிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கவனியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.